ஹலோ வியூவர்ஸ், நாம் இந்த வீடியோவில் கபசுர குடிநீரின் நன்மைகள் தீமைகள், இது யார் அருந்தணும் யார் அருந்தக்கூடாது, இது எவ்வளவு அருந்தணும், இது எல்லாத்தையுமே நான் இந்த வீடியோவில் அவங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஓகே, இந்த கபசுர குடிநீரை நம்மளோட சித்த மருத்துவர்கள் தான் கண்டுபிடிச்சாங்க. இது கொரோனா வைரஸ்ன்ற ஒரு வைரஸ் இந்த நம்ம நாட்டுக்குள்ளே வரதுக்கு முன்னாடியே இதை லங்ஸ் ப்ராப்ளம், மூச்சுக்குழாய் ப்ராப்ளம், சளி போன்ற வியாதிகளுக்கு இதை முதலே யூஸ் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. ஓகே, இந்த கபசுர குடிநீரில் என்ன இருக்குது? இதில் ஆன்டி வைரல் மற்றும் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. இன்ஃப்ளமேஷன்னா என்ன? வீங்குறது. ஓகே, இப்போ கொரோனா இது வந்து நார்மல் லங்ஸ், கொரோனா அஃபெக்டட் லங்ஸ். நார்மல் லங்ஸ் எப்படி இருக்குது பாருங்கள், கொரோனா அஃபெக்டட் லங்ஸ் வீக்காக அடைஞ்சிருக்கு. உள்ளே இருக்க ஆல்வியோலை, மூச்சிக்குழாய் எல்லாமே வந்து வீங்குது. சின்ஸ் இந்த கபசுர குடிநீரில் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிறதால இந்த வீக்கத்தை இது தணிக்கும், அந்த நம்பிக்கையில் தான் வந்து மோஸ்ட் ஆஃப் நம்ம எல்லாருமே வந்து கபசுர குடிநீரை அருந்துறோம். ஓகே, இப்போ இந்த கபசுர குடிநீர் எதால் ஆனதுன்னு பார்ப்போம். இந்த கபசுர குடிநீர் ஒரு 15 மூலிகைகளால் ஆகியிருக்கு. அது என்னென்னா, நம்பர் 1 சுக்கு, திப்பிலி, கிராம்பு, சிறுகுறிஞ்சான், நீர்முள்ளி வேர், கற்பூரவல்லி, கோரைக்கிழங்கு, வட்டத்திருப்பி வேர், மணி பிளான்ட், சிறுதெக்கு, கடுக்காய், கொஷ்டம், நிலவேம்பு, அக்கீரக்காடாத்தோடா என ஒரு 15 மூலிகைகள் மூலமாக இந்த கபசுர குடிநீர் உருவாக்கப்பட்டுள்ளது. ஓகே, இந்த கபசுர குடிநீர் எல்லா வகையான ஆயுர்வேதிக் கடைகளிலையும் சித்த மருத்துவ கடைகளிலையும் அவைலபிளாக இருக்குது. ஓகே, இதை நம்ம எப்படி குடிக்கணும்னா, ஜஸ்ட் சுடுதண்ணியில் தேவையான அளவை உட்கொள்ள வேண்டும். ஓகே, இதால் என்ன சைட் எஃபெக்ட்ஸ்? எந்த சைட் எஃபெக்ட்ஸுமே இல்லை. இந்த இதை நம்ம உட்கொள்கிறது மூலமாக எந்த சைட் எஃபெக்ட்ஸுமே இல்லை. பட் ப்ரெக்னென்ட் லேடிஸும் இன்ஃபேன்ட்ஸ் பிறந்த குழந்தைகள் மட்டும் இதை அருந்தக்கூடாது. ஏன்னா வந்து அவங்களோட செல்ஸ்லாம் ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும். ஸோ இந்த கபசுர குடிநீரோட கசப்புத்தன்மை தாங்க முடியாமல் செல்ஸ் அழியக்கூட வாய்ப்பு இருக்குது. ஓகே, இதை மாதிரி வீடியோஸ் நீங்கள் லைக் பண்ணிங்கன்னா எங்கள் சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.